Hi friends, topic wise TNPSC previous year question la innaiku ena topic paaka porom appadina polity la salient future of constitution arasiyal amsathoda sirappu amsangal enna enna andha topic da nam innaiku paaka porom idha base panni previous year la enna enna question la ketaangalo adha fulla vandu complete ah paakalam okay vaanga mudha question paatham appadina indian constitution came into force on இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் என்ன அதான் வந்து கேட்டிருக்காங்க என்னைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26, 1950 இந்த நாளில் தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து என்னைக்கு அடாப்ட் பண்ணோம் என்னைக்கு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நவம்பர் 26, 1949 ஸோ நம்ம வந்து அடாப்ட் பண்ண டேட் வந்து நவம்பர் 26, 1949 ஆனால் வந்து எப்போ ஃபோர்ஸுக்கு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அதுதான் ஜனவரி 26, 1950 அதே மாதிரி நம்ம வந்து நவம்பர் 26 தான் கான்ஸ்டியூஷன் டேவாக வந்து கொண்டாடுறோம் ஓகே ஸோ இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃபஸ்ட் டைமாக வந்து எப்போ அந்த கமிட்டி மீட்டிங் நடந்தது அப்படின்னா டிசம்பர் 9, 1946 ஸோ 9th December 1946 அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் ஸோ டிராஃப்டிங் கமிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 பேர் இருப்பாங்க அதோட சேர்மன் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு ஸோ வந்து எத்தனை நாள் ஆச்சு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டுக் த ஃபாலோயிங் டைம் இன் ப்ரிப்பேர் த கான்ஸ்டியூஷன் ஸோ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இதான் வந்து கொஸ்டின் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு 12 நாள் கம்மி அப்படியோட வந்து ஞாபகம் ஸோ எக்ஸாக்டாக வந்து 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து ஆயிருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வருஷம் நடந்தது இதான் வந்து கொஸ்டின் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து எப்போ முடிவுக்கு வந்தது இதான் வந்து கொஸ்டின் எப்போ அப்படின்னா 1858 முடிவுக்கு வந்திருக்கும் அப்போ எப்போ ஆரம்பிச்சது இதை வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் ஸோ எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1757 பார்த்தோம் அப்படின்னா பிளாசி போர் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும் கரெக்டாக 100 வருஷம் கழித்து 1858 பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிவுக்கு வந்துட்டு ஏன்னா 1857 சிப்பாய் கழகம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்ததுனால 1858 வந்து முடிவுக்கு வந்துட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இது எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1909 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மாகாணத்தில் இரட்டையாட்சி ப்ராவின்ஸில் டயார்ச்சி இது எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1919 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது மாகாணம் ப்ராவின்ஸில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தினது 1919 அதை வந்து எப்போ ஒழிச்சாங்க எப்போ முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1935 வந்து முடிவு கொண்டு வந்திருப்பாங்க அதே டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் வந்து இரட்டையாட்சி வந்து கொண்டு வருவாங்க ஸோ கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க 1919 மாகாணத்தில் வந்து இரட்டையாட்சி கொண்டு வருவாங்க ப்ராவின்ஸில் இரட்டையாட்சி வந்து கொண்டு வராங்க 1935 வந்து மாகாணத்தில் கொண்டு வந்த இரட்டையாட்சி வந்து ஒழிச்சிட்டு மத்தியில் அதே வருஷத்தில் 1935 வந்து இரட்டையாட்சி வந்து கொண்டு வராங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அ கேபினட் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ என்ன கொஸ்டின் அப்படின்னா இலாக்கா இல்லாமல் அதாவது எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் இல்லாமல் யார் வந்து மத்திய அமைச்சராக வந்து ஆனாங்க இதான் வந்து கொஸ்டின் யார் அப்படின்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார் அவங்க தான் வந்து இலாக்கா இல்லாமல் மத்திய அமைச்சராக வந்து ஆயிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் ஹூ ஹெட்டட் ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே ஸோ வந்து இது போக ஒரு சில கமிட்டி வந்து இருக்குது அதோட ஹெட்டு யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம்
டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதுக்கப்புறம் யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அதுவும் ஜவஹர்லால் நேரு தான். அதுக்கப்புறம் வந்து ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இப்போ தான் பார்த்தோம் வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் இது வந்து பிஎன் ராவ். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஸ்டியரிங் கமிட்டியும் ராஜேந்திர பிரசாத் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது வரைவு குழுவில் வந்து யார் உறுப்பினராக இல்லை, இதான் வந்து க்வெஸ்சன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டாபி சித்தராமையா அவர் மட்டும் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்திருக்க மாட்டார். மற்ற கேஎம் முன்சி, ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அம்பேத்கர், கேஎம் முன்சி, முகமது ஷாதுல்லா, ஆலடி கிருஷ்ணசாமி, கோபால் சுவாமி ஐயங்கார், மாதவ் ராவ், டி டி கிருஷ்ணமாச்சாரி, டிஎல் மிட்டர், டிபி கைட்டன், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபெட்ரல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து இதில் எதெல்லாம் வந்து கூட்டாட்சி குணாதிசயம் அதில் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் அப்படின்னா ரிஜிட் கான்ஸ்டியூஷன், பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அதாவது நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம் இதான் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம் ஃபெட்ரல் எதெல்லாம் இருக்குது, யூனிட்ரி எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபெட்ரல் ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிஜிட் கான்ஸ்டியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, பைகேமரலிசம் லெஜிஸ்லேச்சர், டியூவல் கவர்மெண்ட்டு அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைகேமரலிசம் மாநிலத்தில் நிறைய ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலவை கீழவை அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நமக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நிறைய நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதான் வந்து பெரிய கான்ஸ்டியூஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர், நெக்ஸ்ட்டு வந்து ஜுடிஷரி நீதிமன்றத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சுதந்திர தன்மை வந்து இருக்குது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபெட்ரல் ஃபியூச்சரில் வந்து வரும். அதே மாதிரி யூனிட்டரி ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், காமன் ஆல் இந்தியா சர்வீஸ், சிங்கிள் யூனிஃபைட் ஜுடிஷரி, அதுக்கப்புறம் யூனிட்டரி இன் எமர்ஜென்சி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஹைகோர்ட் ஜட்ஜு, பிரசிடென்ட், ஆஃபீஸ் ஆஃப் சிஏஜி, ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலைஸ் எலக்ட்ரல் மிஷினரி. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த யூனிட்டரி ஃப்யூச்சரில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு குடியுரிமை தான். ஒரு சில நாட்டில் அமெரிக்காலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு குடியுரிமை இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காமனாக வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான். அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா சர்வீஸ், நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்காக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் எக்ஸாமாக தான் வந்து இருக்கும். ஸோ காமன் ஆல் இந்தியன் சர்வீஸ் அந்த போஸ்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்தியா ஃபுல்லாக காமனாக தான் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஹைகோர்ட் ஜட்ஜு, பிரசிடென்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டரி ஃப்யூச்சரில் வந்து வரும். ஸோ நம்ம வந்து ஃபெட்ரல் ஃப்யூச்சர், யூனிட்டரி ஃப்யூச்சர் என்ன என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த சீக்வன்ஸ் இன் விச் கிவன் டேர்ம்ஸ் ஆர் மென்ஷன் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் இன் இந்தியா. ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் வரும் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. சோவரைன், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 42 சட்டத்திருத்தம் 1976 தான் இந்த மூணு வேர்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெக்ரிட்டி அதை வந்து ஞாபகத்துக்குவாங்க. அடுத்து மேட்ச் ஃபாலோயிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் அட்டவணை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 அட்டவணை வந்து இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 எண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூல் முதல் அட்டவணை என்ன அப்படின்னா நேம் ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் 11th என்ன அப்படின்னா பஞ்சாயத்து. 7th பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. 8th பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ். ஓகே, மொத்தம் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 ஷெடியூல் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்
இதில் மொத்தம் வந்து 12 எழுத்து இருக்குது. ஸோ ஆர்டர் படி ஒவ்வொரு எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷெடியூல். மொதல் டி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஷெடியூல், ரெண்டாவது இ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஷெடியூல், அதே மாதிரி கடைசியில் பிஎம், அதில் பி பார்த்தோம் அப்படின்னா 11வது ஷெடியூல், எம் வந்து 12வது ஷெடியூல். ஸோ அந்த ஆர்டர் தான் இருக்குது. அப்போ மொதல் டி அப்படின்னா என்ன அப்படின்னா டெரிட்டரி, ரெண்டாவது இ அப்படின்னா எமாலுமெண்ட்ஸ் அண்ட் அலவன்ஸ் சேலரி, அதெல்லாம் வந்து ரெண்டாவது. அப்புறம் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம். அதுக்கப்புறம் நாலாவது ஆர் பார்த்தோம் அப்படின்னா அலோகேஷன் ஆஃப் சீட் இன் ராஜ்யசபா. அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் ட்ரைப், ஷெடியூல் ஏரியா அதெல்லாம். ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா அதர் ஷெடியூல் ஏரியா. அது என்ன அதர் ஷெடியூல் ஏரியா அப்படின்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஞாபகம். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா அசாம், ஏன்னா அசாம், டீனா திரிபுரா, எம் ஸ்கொயர் அப்போ மேகாலயா, மிசோரம், அதான் வந்து அந்த ஆறாவது அதர் ஷெடியூல் ஏரியா. ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் ப்ராவிஷன், அதில் வந்து மூணு லிஸ்ட் அப்படின்னா யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட். ஓகே. எட்டாவது ஓ அஃபிஷியல் லாங்குவேஜ். ஒம்பதாவது பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம். பத்தாவது டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. பதினொன்றாவது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து. பன்னெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முனிசிபாலிட்டி. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அம்பேத்கர். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அம்பேத்கர் போக யார் யாரெலாம் இருப்பாங்க, அதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ப்ரிசைடட் ஓவர் த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் ஆன் 9th December 1946. ஸோ வந்து 9th December 1946 அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தை யார் தலைமையில் நடந்தது, இதான் வந்து க்வெஸ்சன். ஸோ டாக்டர் சச்சியானந்த சின்ஹா அவங்க தலைமையில் தான் அன்னைக்கு வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் அவர் தான் வந்து அந்த அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக வந்து ஆவார். யார் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி, ஹச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்க வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக டாக்டர் சச்சியானந்த சின்ஹா வந்து இருப்பார். அவருக்கு அப்புறம் டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் வந்து பெர்மனண்ட்டாக வந்து ஆக்குவாங்க, அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்குவாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தது ஹச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எது கரெக்டாக அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் எ ரிட்டன் ஒன். ஸோ இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுதப்பட்டது தான். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரெஜிலிட்டி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாக இயல்புடையது. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம்லாம் வந்து பண்ணுவோம் மாற்றுவோம். அதே மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாற்ற முடியாது. அப்போ வந்து கரெக்டு. இது பார்த்தோம் அப்படின்னா போத் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரெஜிட், அப்போ வந்து ரெண்டாவது வந்து கரெக்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ நம்ம வந்து மதச்சார்பற்று தான் வந்து இருக்கோம், செக்குலர் ஸ்டேட்டாக வந்து இருக்கோம், எந்த ஒரு தனி மதத்தையும் சார்ந்தோ இல்லை ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, மதச்சார்பற்று தான் வந்து இருக்கோம். அப்போ வந்து மூணாவதும் கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபெடரல் சிஸ்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி முறைக்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்காங்க. ஸோ நம்ம வந்து கூட்டாட்சி முறைக்கு வந்து எதிராக இல்லை, நம்ம வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து என்னென்ன ஃபெடரல் ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் வந்து ஃபெடரலில் என்னென்னலாம் இருக்குது, யூனிட்டரியில் என்னென்னலாம் இருக்குது அதை வந்து பார்த்தோம். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஃபெடரலுக்கு எதிராக வந்து இல்லை. அப்போது இந்த நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ராங்கு. அப்போ வந்து 1, 2, 3 இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு, ஆன்சர் டி 1, 2 and 3 ஒன்லி கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா இன் விச் கேஸ் சுப்ரீம் கோர்ட் லெட் டவுன் அ நியூ டாக்ட்ரைன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியது? ஓகே. ஸோ வந்து கேஸ் சம்பந்தன பாரதி கேஸ், இது எப்போ நடக்கும் அப்படின்னா 1973 தான் வந்து நடக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அரசியலமைப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் சட்டத்திருத்தம் அதெல்லாம் வந்து பண்ணுறோம், அது பண்ணலாம், ஆனால் அதனால் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை சாராம்சம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது போக வந்து மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கோலக்நாத் கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
அது எந்த வருஷம் அப்படின்னா 1967. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மினர்வா மில் கேஸ், இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1980. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் விச் கண்ட்ரி வி ஹவ் பாரோட் கன்கரண்ட் லிஸ்ட்டு, எந்த நாட்டிலிருந்து நாம் பொதுப்பட்டியலை பெற்றோம். ஸோ வந்து நம்ம அரசியலமைப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து எடுத்திருப்போம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விஷயம் ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, சட்டமாக வந்து இருக்கும். நம்ம அதான் வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலை நம்ம வந்து எந்த நாட்டிலேருந்து அடாப்ட் பண்ணோம், எங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. எங்கேருந்து அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவில். நம்ம வந்து இன்னும் ஒரு சில விஷயம் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதுவும் நம்ம வந்து அங்கேருந்தான் இங்கே வந்து அடாப்ட் பண்ணி பாரோ பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹவுஸுக்கும் ஜாயின்ட் சிட்டிங் வந்து போடுவாங்க, இதுவும் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து என்னென்னலாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு, ஸோ வந்து பிரசிடெண்ட்டை வந்து பதவி நீக்கம் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, வைஸ் பிரசிடெண்ட்டு. ஸோ வந்து நீதிபதி, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு, துணை ஜனாதிபதி, அவங்களாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. நம்ம வந்து இதுவும் யூஎஸ்ஏ அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷரி, இதுவும் நம்ம வந்து யூஎஸ்ஏவை பார்த்தா வந்து அங்கேருந்து இங்கே பாரோ பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன்லேருந்து எதெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை, ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டன்லேருந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கில் இருந்தே எல்லாமே கதை மாதிரி வந்து போட்டிருப்போம். ஆரம்பத்தில் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ஆரம்பித்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து போட்டிருப்போம். நீங்கள் பாலிட்டி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ வந்து இருக்கும். நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டாபிக் வைஸ் கொஸ்டினும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்களோ அது வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள், இதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மொகல், டெல்லி சுல்தான் இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து போட்டிருக்கோம். இதேமாதிரி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேனலில் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.